உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் மருத்துவ சந்தேகங்களை கேட்டு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதங்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனையை வழங்கி வரோம். அதே மாதிரி இன்றைக்கு அரசன் கொழுந்து இலையை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கடிதத்தை பார்க்கலாம். நேயர்களே, மணச்சநல்லூர்ல இருந்து சூடாமணின்றவங்க இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். உயர் திரு ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனது பேத்தி வயது 15 ஆகிறது. அவளுக்கு மாதவிடாய் சமயத்தில் வயிறு ரொம்ப வலிக்கிறது என்று சாப்பிட மறுக்கிறாள். அந்த 2 நாட்கள் ரொம்பவும் சிரமப்படுகிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள், வயிற்று வலியால் துடிக்கிறாள். தயவு செய்து இதற்கு ஒரு எளிய மருந்தினை கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த நேயருக்கு வந்து மாதவிடாயின் பொழுது வயிற்று வலி அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மாதவிடாயின் பொழுது பெண்களுக்கு வயிற்று வலி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. கர்ப்பப்பையில் வந்து, அதாவது மாதவிடாயின் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து இறுக்கமடையும். அதனால் ஒரு சில பெண்களுக்கு வந்து வயிற்று வலி வரும். இது சாதாரண வயிற்று வலி. அதே மாதிரி கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கும்பொழுது அதிக வலி இருக்கும், உதிரப்போக்கு வந்து குறைவாக இருக்கும் அல்லது அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் இடுப்பு எலும்பு, கைகால் வலி, முட்டி வலி, இது போன்ற பாதிப்புகள் வந்து நிறையா இருக்கும். தைராய்டு சொற்களை ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் இந்த வலிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் இருந்தாலே அதிக வலி இருக்கும். இந்த வலியை போக்குவதற்கு நம்ம ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய வலியை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முற்றிய வெண்டைக்காய் விதைகள், கடுகு, சீரகம், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலாத்தூள், கருவேப்பிலை, இந்துப்பு, நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு சுண்டல் ஒன்று செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணல் சூடு பண்ணிக்கலாம். வாணல் சூடானதும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகும் சீரகமும் நல்லா பொரியணும். கடுகு சீரகம் பொரியும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா பொரிஞ்செடுத்து இது கூட முற்றிய வெண்டைக்காயுடைய விதைகளை எடுத்துக்கணும். இதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். முத்தின வெண்டைக்காயை எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து பொதுவாக முத்தின வெண்டைக்காய் வந்து சமைக்க மாட்டோம், தூக்கி போட்டுடுவோம். ஆனால் அந்த முத்தின வெண்டைக்காயை நடுவில் கீறிட்டிங்கன்னா, இப்படி பாதியாக எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே விதை இருக்கும். இந்த மாதிரி விதை இருக்கும். இந்த விதைகளை மட்டும் தனியாக உரித்து எடுத்துக்கணும். எப்படி நம்ம வந்து மக்காச்சோளத்தில் அந்த விதைகளை மட்டும் உரித்து எடுப்போமோ அந்த மாதிரி இந்த விதைகளை மட்டும் உரித்து எடுக்கணும். இது மட்டும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முற்றின வெண்டைக்காயை உரிச்சு எடுத்த விதைகள் இது. ஒரு கப் அளவுக்கு விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு கப் விதையை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த விதைகளை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், முத்துக்கள் போல் இருக்கும். இதை லேசாக எண்ணெயில் வறுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லேசாக வந்து கையாளணும். நம்ம வந்து எண்ணெயில் லேசாக வதக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது உடையாது. இப்போ இந்த விதைகளுக்கு தேவையான அளவு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். அதாவது ஒரு கால் தேக்கரண்டி அளவுக்கு கரம் மசாலா தூள், அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், கால் தேக்கரண்டி சீரகத்தூள், தேவையான அளவு இந்துப்பு,
இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தீ அதிகமாக இருந்ததுன்னா மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் சேர்க்கும் போது தீஞ்சிடும். அதனால் நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம கலந்து விடணும். ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உணவு இது. நம்ம இதில் செய்ய வேண்டிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காய் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை முதல்ல உரிச்சு எடுக்கணும். அதுதான் வந்து பெரிய வேலை. மற்றபடி நம்ம கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளித்து அது கூட வெண்டைக்காய் விதையை போட்டு மிளகுத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் இந்து உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சோம்னா இந்த சுண்டல் தயார். சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் தண்ணியெலாம் தெளிக்க வேண்டாம், அப்படியே வெந்துடும். இப்போ இந்த சுண்டல் தயாராகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய வலியை சரி செய்யக்கூடிய சுண்டல் தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளித்து அது கூட முற்றிய வெண்டைக்காய் விதைகள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து தேவையான அளவு கரம் மசாலாத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் இந்துப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சோம்னா இந்த சுண்டல் தயார். நேயர்களே, இந்த சுண்டல் தயாராகிவிட்டது. பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்க முடியும் பொழுது வலி வரக்கூடும். இந்த வலி நீடித்திருக்கும் பொழுது அதிக சிரமமாக இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்து ஏதேனும் கட்டிகள் இருந்தாலும் வலி இருக்கும். உதிரப்போக்கு வந்து அதிகமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும். மாதவிடாயின் பொழுது பெண்களுக்கு வயிற்று வலி வந்தால் கூடவே இடுப்பு வலி, முழங்கால் வலி, குட்டி வலி, தலைவலி, வாந்தி, குமட்டல் இந்த பாதிப்புலாம் வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் கர்ப்பப்பையில் வந்து ஹார்மோன் சுரப்பு ஏதேனும் குறைபாடு இருந்தாலும் இது போல் வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த வெண்டைக்காய் விதையில் உள்ள சத்துக்கள் வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பதற்கு பயன்படுது. அதே மாதிரி மாதவிடாயின் பொழுது வரக்கூடிய வயிற்று வலியை போக்குவதற்கும் பெண்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய குதிரைப்போக்கை சமன் செய்வதற்கும் இது பயன்படுது. அது மட்டும் அல்லாமல் ஹார்மோன் சுரப்பை ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமன் செய்து வயிற்று வலியை போக்குவதற்கு இந்த வெண்டைக்காய் விதையில் உள்ள சத்துக்கள் வந்து அதிக அளவு பயன்படுது. அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சியில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் கூட அந்த பாதிப்பை போக்குறதுக்கு கூட இந்த சுண்டல் வந்து அதிக அளவு பயன்படக்கூடியது. நேயர்களே, பெண்கள் வந்து மாதவிடாயின் பொழுது அதிக வயிற்று வலி வந்து சிரமப்படுறவங்க இதுபோல் ஒரு மருந்து தயார் செய்து அந்த மாதவிடாய் நேரத்தில் வந்து மதிய உணவோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது அந்த வலியானது படிப்படியாக குறையும். இந்த மருந்தை வந்து மாதவிடாய் நேரத்தின் பொழுது முதல் 3 நாட்கள் மதிய உணவோடு சேர்த்து சாப்பிட வேண்டும். அதன் பிறகு அடுத்த மாதம் சாப்பிட்டால் போதுமானது. இந்த மாதிரி தொடர்ந்து 3 மாத காலம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது கர்ப்பப்பையில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு நீங்கும். நேயர்களே, இந்த மருந்தை தொடர்ந்து கூட சாப்பிடலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிடும்போது கர்ப்பப்பைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும், உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த சுண்டலை கொடுக்கலாம். இந்த சுண்டலை வந்து அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த வெண்டைக்காயில் உள்ள சத்துக்கள் வந்து அதிக அளவு பெண்களுக்கு வந்து நன்மை தரக்கூடியது. ஏன்னா வெண்டைக்காயில் வந்து ஃபோலிக் அமில சத்து வந்து நிறையா உள்ளது. அதனால் அனைவரும் சாப்பிடலாம். நேயர்களே, பெண்களுக்கு மாதவிடாயின் பொழுது வயிற்று வலி வந்து பாதிப்பு இருக்கிறவங்க இதுபோல் ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, அடுத்த கடிதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே, அரியலூர் மாவட்டத்தில இருந்து கலையரசன்றவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. இவருக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். ஐயா வணக்கம், எனக்கு வயது 56. எனக்கு தூங்கி எழுந்தவுடன் கால் கை பகுதிகளில் நமைச்சல் ஏற்படுகிறது. சொரிந்தால் அப்படியே மொச்சை கொட்டை அளவு தடித்து சிவந்து காணப்படுகிறது. பிறகு 2 மணி நேரம் கழித்து மறைந்து விடுகிறது. மாலையில் பணி முடிந்து வீட்டிற்கு வந்து ஆடைகளை அகற்றும் போதும் இது போல நமைச்சல் அரிப்பு தடிப்பு ஏற்படுகிறது. இதற்கான ஒரு மருந்தினை தயவு செய்து எனக்கு கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவருக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். உடலில் அரிப்பு தடிப்பு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதாவது கபதோஷத்தின் மூலமாக வருவதற்கு வாய்ப்புண்டு. நம் உடலில் வந்து இரத்தத்தின் குணமாகிய சூடும் கபத்தின் குணமாகிய குளிர்ச்சியும் ஒன்று சேர்ந்து கெடும்போது தான்
இந்த அரிப்பு தடிப்பு இந்த பாதிப்பு வந்து வரக்கூடும். பொதுவாக நம்ம வெளியில் வந்து நடந்து செல்லும்போது காற்றில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தொற்று நோய் கிருமிகள் தோல் பகுதியில் அண்டும்போது இதுபோல் அரிப்பு நமைச்சல் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி உண்ணக்கூடிய உணவில் சுகாதாரமற்ற உணவுகளை சாப்பிடும்போது ரத்தம் கெட்டு இதுபோல் அரிப்பு தடிப்பு வருவதற்கும் வாய்ப்புண்டு. அது மட்டும் அல்லாமல் ஒரு சிலருக்கு பரம்பரை காரணமாக கூட வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பூச்செடிகளில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த துகள்கள் வந்து நம்ம தோல் பகுதியில் பட்டாலும் சரி அல்லது சுவாசித்தாலும் சரி இரத்தத்தோடு கலந்து ஒரு சிலருக்கு அரிப்பு தடிப்பதற்கு வாய்ப்புண்டு. இதில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை போக்குவதற்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ஆவாரம் பூ சமூலம், வேப்ப மரப்பட்டை, பூவரசம் மரப்பட்டை, வெட்டி வேர், நல்லெண்ணெய். இப்ப இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு தைலம் ஒண்ணு தயார் பண்ண போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள பூவரசம் மரப்பட்டை ஒரு 5 கிராம் எடுத்து 1-2 இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம 1-2 இடிச்சு வச்சிருக்கிற இந்த பூவரசம் மரப்பட்டையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்துதான் இது கூட வேப்ப மரப்பட்டை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து 1-2 இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம இடிச்சு வச்சிருக்கிற வேப்ப மரப்பட்டையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட வெட்டி வேர் ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து கையால் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்ததான் இது கூட ஆவாரம் பூ சமூலம்ன்றது ஆவாரம் பூ, இலை, விதை, குச்சிகள் இது எல்லாம் வேர் எல்லாம் சேர்ந்தது தான் சமூலம். இது நல்ல காய்ந்த சமூலம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சிக்கலாம். ஆவாரம் பூ, பூவரசம் மரப்பட்டை, வெட்டி வேறு, வேப்ப மரப்பட்டை எல்லாமே வந்து காஞ்சு இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதனால நல்ல ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் வந்து நல்லா மொறுமொருன்னு மேலே மிதக்க ஆரம்பிக்கணும். இப்போ இதையெல்லாம் வந்து ஈரப்பதம் போயிடுச்சு, எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்பை சரி செய்யக்கூடிய தைலம் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி பூவரச மரப்பட்டை, வேப்ப மரப்பட்டை, வெட்டி வேர், ஆவாரம் பூசா மூலம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களே, இந்த தைலம் தயாராகிவிட்டது. தோலில் வரக்கூடிய அரிப்பு தடிப்பு இந்த பாதிப்பு போக்குறதுக்கு இந்த தைலம் வந்து அதிக அளவு பயன்படக்கூடியது. பொதுவாக தோலில் அரிப்பு தடிப்பு இதெல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் கபதோஷத்தின் காரணமாக வரக்கூடும். அதே மாதிரி நம் இரத்தத்தில் உள்ள உஷ்ணமோ கபத்தில் உள்ள குளிர்ச்சியும் ஒன்று சேர்ந்து உடலில் பாதிப்படையும் போது அரிப்பு தடிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி இரத்தத்தில் தொற்று நோய் கிருமிகள் தாக்குதல் இருந்தாலும் வரக்கூடும். அதே மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய தொற்று நோய் கிருமி மூலமாகவும் தோல் பகுதியானது பாதிப்படைந்து அரிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி சர்க்கரை நோய், தைராய்டு பாதிப்பு இருந்தால் கூட தோலில் அரிப்பு தடிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அதை விட முக்கியமாக நம் உடலில் கல்லீரலில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் கூட இதுபோல் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. இதில் எந்த பாதிப்பு இருந்தாலும்
தோலில் வரக்கூடிய அரிப்பு தடிப்பு இந்த பாதிப்பை போக்குவதற்கு இந்த தைலம் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. இந்த தைலத்தில் பூவரசம் மரப்பட்டை வேப்ப மரப்பட்டையை சேர்த்திருக்கோம். இந்த இரண்டு பட்டைகளுமே தோல் பகுதியில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை போக்குவதற்கு பயன்படுது. அதே மாதிரி ஆவாரம்பு, வெட்டிவேர் இவையெல்லாம் தோலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுப்பதற்கும் தோலில் ஏற்படக்கூடிய தடிப்பை குறைப்பதற்கும் அதிக அளவு பயன்படக்கூடியது. இந்த தைலத்தை வந்து காலை நேரத்தில் உடல் முழுவதும் தடவி ஒரு அரை மணி நேரம் சூரிய வெளிச்சத்தில் காட்டி அதன் பிறகு குளிக்கும்பொழுது தோல் பகுதியில் இருக்கின்ற பாதிப்பு படிப்படியாக குறையும். நேயர்களே, தோலில் அரிப்பு தடிப்பு இருக்கிறவங்க இதுபோல் ஒரு தைலம் தயார் செய்து வாரத்திற்கு 3 நாட்கள் பயன்படுத்தும் போது அந்த பாதிப்பானது படிப்படியாக குறையும். அதே மாதிரி உண்ணக்கூடிய உணவில் வந்து அசைவ உணவை வந்து அறவே நீக்க வேண்டும். சைவத்தில் வந்து கத்திரிக்காய், அவரைக்காய் இது போன்ற உணவுகளை தவிர்க்கும் போது அந்த அரிப்பானது படிப்படியாக குறையும். நேயர்களே, ஒரு நாளைக்கு காலை மாலை இருவேளையும் குளிக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம உடலை சுத்தமாக வைத்து கொள்ளும் போது தோல் பகுதியில் வரக்கூடிய பாதிப்பு வந்து படிப்படியாக குறையும். அதே மாதிரி இந்த தைலத்தையும் வாரத்திற்கு 3 நாட்கள் பயன்படுத்தி வரும்போது அந்த தோலில் வரக்கூடிய அரிப்பு தடுப்பு வந்து விரைவாக ஆறும். நேயர்களே, தோலில் பாதிப்பு இருக்கிறவங்க இதுபோல் ஒரு தைலம் தயார் செய்து பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, அடுத்ததாக அரசன் குழந்தைகளை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே, அரசன் கொழுந்து இலையை பயன்படுத்தி எப்படி நாம ஒரு சூப் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் அரசன் கொழுந்து இலை, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், இந்து உப்பு. இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம ஒரு சூப் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அரசன் கொழுந்து இலை, நல்ல இலசான இலைகளாக எடுத்துக்கலாம். நல்ல இந்த மாதிரி ரொம்பவும் மெலிசா இருக்கக்கூடிய இலசான இலைகளாக எடுத்துக்கலாம். இந்த இலைகள் ஒரு 3-4 இலைகள் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கையால் கிள்ளிக்கலாம். இது கூட பூண்டு பற்கள், பூண்டு பற்கள் ஒரு 4 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பொடியா நறுக்கின இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு விழுது பதத்துல அரைச்சு எடுக்கலாம். நேயர்களே, இப்போ இந்த சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி லேசாக சூடு பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ லேசாக சூடு ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். அதாவது அரசன் இலை, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விழுது பதத்தில் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு இந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். அரசன் இலை கொழுந்து வந்து நல்ல சாஃப்டான இலைகளாக பார்த்து எடுக்கணும். ரொம்ப முத்தின இலைகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈர்க்கு வந்து சாப்பிடும்போது தொண்டையிலலாம் குத்தும். அது இல்லாமல் அதனுடைய பண்பு வேற மாதிரி மாறிடும். அதனால் ரொம்ப இலசான இலைகளாக பார்த்து எடுக்கணும். இப்போ இந்த சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இதை வடிகட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லா பொருட்களையுமே வந்து அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். அதனால் வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை. இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சு நேயர்களே, அரசன் கொழுந்து இலை சூப் தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல அரசன் கொழுந்து இலை, மிளகு, சீரகம்,
பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்து அது கூட தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கி எடுத்தோம்னா இந்த சூப் தயார். நேயர்களே, அரசன் கொழுந்து இலை சூப் தயாராகிவிட்டது. அரசன் கொழுந்து இலையை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், ஆனால் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரியாது. அரசன் கொழுந்து இலையை இது போல் ஒரு சூப்பாக தயார் செய்து காலை மாலை இருவேளையும் 50 மில்லி அளவிற்கு தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு கொண்டு வரும்போது தொண்டையில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை போக்குவதற்கு பயன்படுது. ஒரு சிலர் வந்து பேசும்போது திக்கும், அதே மாதிரி பேசுகிற அந்த குரல் வந்து கீச் குரலில் இருக்கும். அந்த குரல் நாளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை போக்குவதற்கும் ஒரு இனிமையான குரலை பெறுவதற்கும் இந்த சூப் வந்து அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியது. நேயர்களே, தொண்டையில் புண் இருந்தாலும் சரி, குரல் நாளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த அரசன் இலைக்கு உண்டு. அதனால் அரசன் கொழுந்து இலையை இது போல் ஒரு சூப்பாக தயார் செய்து அடிக்கடி சாப்பிடும்போது ஒரு இனிமையான குரல் வளத்தை பெற முடியும். அதே மாதிரி குரல் நாளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பெல்லாம் போக்குறதுக்கு அதிக அளவு பயன்படுது. நேயர்களே, வயிற்றுப்புண் இருந்தால் கூட இது போல் ஒரு சூப் தயார் செய்து சாப்பிடும்பொழுது அந்த புண்களை ஆற்றுவதற்கு பயன்படுது. முக்கியமாக தொண்டை பகுதியில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை போக்கக்கூடிய தன்மை இந்த அரசன் கொழுந்து இலைக்கு உண்டு. நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய அரசன் கொழுந்து இலையை இது போல் ஒரு சூப்பாக தயார் செய்து அனைவரும் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வயிற்று வலியை போக்குவதற்கும் தோலில் வரக்கூடிய அரிப்பு தடிப்பு இந்த பாதிப்பெல்லாம் போக்குறதுக்கு எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம். அதே மாதிரி அரசன் கொழுந்து இலையை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் செய்யலாம் என்று பார்த்தோம். இதுபோல மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.